அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜெகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். இந்த வாரம் 21ஆம் தேதி மார்ச் ராகு கேத்து பயிற்சி அடையப் போகிறது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். ஸோ திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய கிரக சேர்க்கைகள், கிரக பாவங்கள், அதை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். மேஷ ராசிக்கு ராகுவும் துலாம் ராசிக்கு கேத்துவும் சஞ்சரிக்க போகிறது. ஸோ ராகு கேத்து வந்த உடனே பல மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ஏப்ரல் 13ஆம் தேதி இந்த ஒரு பயிற்சியை அனுஷ்டானம் பண்ணணும். ஆனால் கோவில்களெல்லாம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பண்ணுவாங்க. கால்குலேஷன் பர்பஸ்க்கு நாங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்து பிரகாரம் பண்ணுவோம் சொல்லலாம். மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் 23ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் கொஞ்சம் சந்திராஷ்டமத்தோடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. ஒரு சிக்கல், ஒரு சவாலான சுச்சுவேஷன் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க. முடிந்தவரை காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறதுங்கிறது இன்றைய நாள் உங்களை வந்து நல்லா அந்த 2 நாள் இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லலாம். மேஷராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு வாரமாகவே கருதப்படுகிறது. ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் சனியுடைய சேர்க்கை ஏற்பட போகிறது, புதன் குருவுடைய சேர்க்கை 11ல் ஏற்பட போகிறது. ஸோ புதன் குரு சேர்ந்தது அப்படின்னாவே நிறையா பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். எந்தெந்த ஃபீல்டுக்கெலாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, கணக்கு சார்ந்த தொழில்கள், புக்ஸு, ஆடிட்டிங், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஆசிரியர் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஆன்மீகவாதிகள், இவ்வளவுக்கெல்லாம் ரொம்ப யோகமான ஒரு காலகட்டங்களாகவே இருக்க போகிறது. பல விதத்தில் ஏற்றம் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். மிக முக்கியமான விஷயங்கள்லாம் பிரம்மாண்டமாக நடக்கூடிய சூழல்கள் தென்படுறதுன்னு சொல்லலாம். இந்த 3 கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய பாவம் 10ஆம் பாவம். வேலை தொழில் அந்தஸ்து அதிகரிக்கும், கௌரவம் அதிகரிக்கும். கர்மா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். கர்மானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை, நீ உங்கள் கையினால் செய்ய வேண்டிய ஒரு வேலை, அதெல்லாம் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய அபாரமான ஒரு காலமாக இந்த ஒரு காலகட்டங்களில் இருக்கீங்கன்னு சொல்லலாம். பல விஷயங்கள் ஏற்றம் பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு முன்னேற்ற காலமாகவே கருதப்படுகிறதுன்னு சொல்லலாம். மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்லாம் லாஸ்ட் ஒரு 2-3 வாரமாக பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த வாரத்துலேருந்து எல்லாமே தெளிவாக அடுத்த நிலைமைக்கு போகிறதுங்கிறது நீங்களே பார்ப்பீங்க. ராகு கேத்து பயிற்சி அடைஞ்சதுனாவே நிறையா பேர் வெளிநாடு, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட தொடர்புகள், அது சார்ந்த ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். பல விதத்தில் ஏற்றம் பெறக்கூடிய வகையில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஒரு சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து தப்பாக புரிஞ்சுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. யார் பேசினாலுமே கவனமாக கூர்ந்து கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களுமே ஏற்றம் இருக்குது. மிக முக்கியமாக பெண்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. பெரிய மனுஷாருடைய தொடர்பு கிடைக்கும், அதன் ரீதியாக பல முன்னேற்ற காலமாகவே கருதப்படுகிறது. மாணவ மாணவிகளுக்கு ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் குவியக்கூடிய அம்சங்கள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு தொழிலில் நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கும், பழைய பாக்கிகள்லாம் வசூலாகக்கூடிய அம்சங்கள் நிச்சயமாக பிறக்கும் சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழிலில் நல்ல வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் பிராப்தி அடைகிறதுன்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றத்தின் காலமாகவே கருதப்படுகிறது. எல்லாத்துலேயுமே வெற்றி பெறும், ஜெயிக்கும்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்போது 100% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த பொருளாதார ஏற்றம் 80% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்து, அதை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும்.
குடும்பத்தில் நிறைய பேருக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு சரியாகும் சொல்லலாம். ஏன்னா சந்திரனுடைய சேர்க்கை வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறது. பல விதத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பல விஷயங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெண்களுடைய ஆதரவு கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு எது எடுத்தாலுமே அடுத்த லெவல் ஆஃப் முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் ஆஃபீஸில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் எல்லாமே எடுக்கலாம். புதிய ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள், தங்கம் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய அம்சங்களில் பெண்கள் இருக்கீங்க. மாணவ மாணவிகள் இரவு நேரத்தில் பயணம் அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். ஆண்களுக்கு வியாபாரம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்ற காலமாகவே இருக்கிறது. சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100%-70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-75% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாகவே கருதப்படுகிறது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த தேங்கின பணம்லாம் ரிட்டர்ன் வந்துடும். அதாவது ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க, இந்த பணம்லாம் வரணுமேன்னு பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் இப்போ ரிட்டர்ன் வந்துடும். பணம் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். சில விஷயங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, பணம் வரும்னு, அதெல்லாம் பணமாக வரும். ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி நிறைய பேர் அப்ரோச் பண்ண வேண்டிய எல்லாமே வந்திருப்பீங்க, அதெல்லாம் அப்படியே தேக்க நிலையே இருக்கும். இந்த ஒரு கால சூழ்நிலையில் பெண்களுக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் சொல்லலாம். சுக்கிரன் செவ்வாய் சனியுடைய சேர்க்கை அஷ்டமத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். இதன் ரீதியாக சுக்கிரன் அப்படிங்கிறது பெண்ணுக்கு ஜீவகாரகன். ஸோ அவங்களுக்கு வந்து திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். திடீர்னு வேலை வாய்ப்புகள் அமோகமாக அமையப்பெறக்கூடிய அம்சங்கள் இருக்கும். பலவிதமான முன்னேற்ற காலமாகவே கருதப்படுகிறதுன்னு சொல்லலாம். முக்கியமான விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே வெற்றி, எதுலேயுமே வெற்றி இருக்கக்கூடிய அம்சங்களில் ஆண்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த பதட்ட உணர்வுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். பல விஷயங்களில் ஏற்றம் இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலுமே தொழில் ரீதியான பிரச்சனைகள், சிக்கல்கள், சவால்கள் எல்லாமே படிப்படியான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய அம்சங்கள்ல இருக்கீங்க. கடன் உதவிக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு அதிக வட்டியில் கடன் வாங்க வேண்டிய நிலைமையில் இருப்பீங்க. ஆனால் தொழிலுக்காக இது வாங்குறதுங்கிறது அடுத்த ஓரிரு மாதங்களில் அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சோபத்தை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100%-60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-80% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகணும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு விதமான புதிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100%-65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் 100%-80% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படும். கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் இளைய சகோதரன் சகோதரி வழியில் ஏதாவது நல்லது நடக்கலாம். ஒரு பொருள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். உடம்புல ஒரு தெளிவு பிறக்கும். அதே மாதிரி நோய் கடன் வழக்கு சார்ந்த விஷயங்கள்லேருந்து பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அருமையான ஒரு வேலை கிடைப்பதற்கான அம்சங்கள் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமாக இருக்குன்னு சொல்லலாம். பிஸ்னஸ் க்ரோத் ரொம்ப அபரிதமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பெண்களுக்கு அடிவயிறு சார்ந்த வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வந்தாலுமே எந்த வாய்ப்பு எப்படிப்பட்டதுங்கிறது நன்னா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது தான் உங்களுக்கு சேமமாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அம்சங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது பார்த்துக்கணும். புதிய மனிதர்களுடைய
சவகாசம் கிடைக்கும். ஏன்னா ராகு கேத்து பயிற்சி இருக்கிறதுனால அது உங்களுக்கு நடக்க போகிறது. ஒரு சில பேருக்கு இடமாற்றம் மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய அம்சங்களும் இருக்கிறது. அதுக்கு முன்னாடியே தன்னுடைய சூச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக தெரிவிக்கும். பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்குங்க. ஆனாலும் மாணவ மாணவிகள் குரூப் ஸ்டடிஸ் மாதிரி பண்ணும்பொழுது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சொன்னான். கடகராசி நண்பர்களில் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும், புதிய வியாபாரம் அபிவிருத்தி ஆகும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பழைய விஷயங்கள்லாம் மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய அம்சங்கள் பிறக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றி வாய்ப்புகள் குவியக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்கட்டும். வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100%, 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் 100%, 80% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கலியுக காமதேனோ கல்பவிருஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் சந்நிதிக்கு சென்று, மடத்துக்கு சென்று, சாஷ்டாங்கமாக வழிபாடு செய்யும் பொழுது எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள் உங்களுக்கு இருக்கப்படுதுன்னு சொல்லுவோம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே உருணம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்தில் போய் உட்காந்துருக்கிறது. மிக முக்கியமான கிரகங்கள்னு சொல்லலாம் உங்களுக்கு. சுக்கிரன், சனி, செவ்வாய் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பிளானட்ஸ். ஆக்சுவலாக சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு ருசிகரமான சாப்பாடு உணவு உண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த காரசாரமான உணவுகள் உண்ணக்கூடிய அம்சங்கள் இருக்கும். தொழில் வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த பேச்சு தொடர்பான விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். யார்கிட்டயார் போய் ஒரு கான்ட்ராக்டுக்காக பேசுகிறீங்க, ஒரு ஆர்டருக்காக பேசுகிறீங்க, ஒரு வேலையில் வந்து ஒரு பெரிய மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். திடீர் வாய்ப்புகள் குவியும். எதிர்பார்க்காம வந்து உங்கள் பாஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா உங்ககிட்ட அந்த பாயிண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்குங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் நடக்கும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண பொருளாதார ஏற்றம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மனசில் ஒரு விதமான டிப்ரெஷன், கலக்கம், தனிமை உணர்வு வந்து அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பகைவனை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தம் பார்க்கும்பொழுது வீட்டுக்குள்ளே சந்தோஷம் 100%, 70% இருக்குது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%, 80% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக மகிஷாசுரவர்த்தினியின் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். முதல் விஷயம், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கான் சார், IVF, IUI இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னா கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கம் அதிகரிக்கும், கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கும், குழந்தை பிராப்தம் அதிகரிக்கும். அதே மாதிரி மிக முக்கியமான விஷயங்கள்லாம் எப்படிலாம் நடக்கும் தெரியலையான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்களுக்கு அருமையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். முன்னேற்ற காலத்திற்கு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது அருமையான ஒரு வாய்ப்பு. சுய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அம்சங்கள் பிறக்கும். அதாவது கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த விஷயங்கள், இந்த பொருளை கைமாற்றி விட்டு உங்களுக்கான கட் கிடைக்கும், உங்களுக்கான கமிஷன் கிடைக்கும், அந்த மாதிரி தொழில்கள் நிறையா இருக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் சார்ந்த சென்டர்ஸ், கனரகம் சார்ந்த மெஷினெல்லாம் வந்து நீங்கள் விற்கக்கூடிய அம்சங்கள், அதை சார்ந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள், கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்கிறது. அதுவும் முக்கியமாக சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல திடமான பண வரவு காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் வலி, வேதனை, சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வு, பெரிய ஒரு பதவி, ஒரு பொறுப்பு, கௌரவ பொறுப்பு கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குன்னு சொல்லலாம். கணவனாக இருந்தால் மனைவியுடைய வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வரலாம். பித்ருஸ்தானம் சொல்லுவோம், பித்ருராஜித சொத்துக்கள் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அமோகமாக இருக்குது சொல்லலாம். எல்லா விதத்துலையுமே ஏற்றம் பெறக்கூடிய, ஒரு வளம் பெறக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது உங்களுக்கு. திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. எல்லாமே உங்கள் சந்தோஷத்துக்காக நடைபெறும் சொல்லலாம்.
வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்க்கும்போது அது 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 80% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக திருப்பதி வெங்கடாச்சலபதியின் வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு இடமாற்றம், தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய ஒரு வாரம் சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க, உங்கள் தலைமையில் பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது, இல்லை அந்த நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்காக நடக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானத்தில் அடுத்த ஒரு தொழில் அபிவிருத்தி நடக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அம்சங்கள், கனமான பண வரவு வரக்கூடிய அம்சங்கள், வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள், பொருளாதாரம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும், தொலைதூர பிரயாணங்களை சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும், குடும்பத்தில் உறவினர்கள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், சுப விசேஷமான பலன்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி வெற்றியை தரக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இருக்க போகிறது. குடும்பத்தில் கமர்ஷியல் விஷயங்களை பற்றி பேசுவீங்க பெண்கள், ஆண்கள் வீட்டுக்கு தேவையான மிக முக்கியமான பொருட்கோட்பாடு நடக்கக்கூடிய அம்சங்கள், ஒரு கட்டமைப்புன்னு சொல்லலாம், ஒரு பிளானிங்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு பொருள் சார்ந்த வியாபாரம் முன்னேற்றத்தை தரும். ஒரு கடை வச்சு நடத்தின்னு இருக்காங்களா, அவளுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். இன்டீரியர் டெக்கரேஷன், ஃபேஷன் டிசைனிங், உணவு சம்மந்தப்பட்ட கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, ஸ்வீட்டு கடை வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான ஒரு காலகட்டங்களாக இருக்காது. உணவு சார்ந்த எந்த தொழில் இருந்தாலும் நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். மாணவ மாணவிகள் என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அதே கோர்ஸ் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள், அதே கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஃபெச்சிங் கொடுக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த பொருளாதார ஏற்றம் 60% அதே மாதிரி இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும். உச்சிக ராசி நண்பர்களுக்கு, விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பிரயாணம் இருக்கக்கூடிய அம்சங்கள், ஷார்ட் ட்ராவல்னு சொல்லலாம், ஒரு முக்கியமான விஷயத்துக்கு எங்கேயாரு போயிட்டு வருவீங்க இந்த வாரம், அது ஒரு வெற்றிகரமாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பண பொருளாதார ஏற்றம், ஆன்லைன் மூலியமாக பெரிய வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள், ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள், பணத்தை ஆன்லைன் மூலியமாக முதலீடு செய்து வியாபாரத்தை பண்ணக்கூடிய அவர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் சார்ந்த டிவைசஸ் மூலியமாக நீங்கள் பெரிய வெற்றி வாய்ப்புகள் அமையக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அருமையான ஒரு நல்ல பெயர் வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. வெற்றி வாய்ப்புகள் குவியும். கொஞ்சம் வீட்டில் பெரியவங்க மட்டும் இந்த மூக்கு தொண்டை வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்குவதற்கான அம்சங்கள் பிறக்கிறது. கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும்னு சொல்லலாம். பல விதத்தில் ஏற்றம் பெறக்கூடிய வகையில் இருந்தாலுமே சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது சிறு சிறு பிரச்சனைகள் வண்டியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக போகணும். பொருளாதாரம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் நல்லா இருக்கும், அதுக்கும் மேலே சந்தோஷமே பிரதானம் இந்த ஒரு வாரம்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கம் நல்லா இருக்கும், மனசில் பட்டதையெல்லாம் அப்படியே ஓப்பனாக பேசக்கூடிய அம்சங்கள் பிறக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷத்தை பார்க்கும்பொழுது 60% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் 80% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். தனுசு ராசி நண்பர்களுக்கு, மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண உதவிகள் தேடி வரும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுவையான உணவு, பிடித்த உணவு டைமுக்கு சாப்பிட முடியாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப வீரியமாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக பேசுவீங்க, அதனால் கொஞ்சம் தேன் தடவிய வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள்னு நீங்கள் இருக்கீங்க.
ஆனால் குடும்பத்தில் மட்டும் அந்யோன்யம் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஏன்னா சனி சுக்கரன் செவ்வாயுடைய காம்பினேஷன் உங்களுடைய வீட்டிலேருந்து ரெண்டாம் வீட்டில் மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நிலமையில் சனி அப்படிங்கக்கூடிய வீடு தான். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பேசுகிறதுனால பெரிய பூகம்பமாக வெடிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும், எதுலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும், பக்குவமாக பேசுறதுங்கிறது கற்றுக்கணும். அப்போ தான் இந்த வாரம் நீங்கள் ஜெயிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு இந்த மாதிரி இருக்குது. ஆனால் கோச்சாரத்தின் பலன்கள் பெருசளவுக்கு உங்களுக்கு வந்து மெயினாக உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா பெரிய அளவுக்கு பாதிக்காது. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆரோக்கியமான விவாதங்கள் நல்லது, அது ஆர்கியூமெண்ட்டாக மாறினா தான் பிரச்சனை. கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறத பார்த்துக்கணும். எல்லா விதத்துலேயுமே ஏற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. மகர ராசி நண்பர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படும். மகர ராசி நண்பர்கள் பொதுவாகவே இந்த ஒரு காலகட்டங்களில் ஒரு ப்ரெஷர் டென்ஷன் மாதிரி ஃபீல் பண்ணுங்க, ஒரு பதட்ட உணர்வுகள் அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியான சில சிக்கல்கள் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது. ஆனால் பிரயாணங்கள் இருக்கும் பொழுது மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா, மகர ராசி நண்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தவிடுபடி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதேன்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எதுவுமே உங்களை நெருங்கவும் கூட நெருங்காது. ஏற்றமான காலமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது, சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் நடக்கும். குலதெய்வத்துடைய பிரார்த்தனைகள் வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய அம்சங்கள் இருக்கும். மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஸ்லோவாக நடக்கும், ஆனால் வெற்றி பெறும். பணத்தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வரதோட அடுத்த வாரம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த வாரம் கௌரவமே பிரதானம், கௌரவம் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் சார், காசு பணம் பிரச்சனை கிடையாது சார், இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் அப்படிம்பாங்க. எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு நடக்க போகிறது. ஏற்றமாகவே இருக்கக்கூடிய அம்சங்கள் பெண்களுக்கு இருக்க போகிறது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாகவே கன்சிடர் பண்ணலாம். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குன்னு சொல்லலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும், அதை சார்ந்த பராமரித்து செலவுகள் அதிகரிக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தலைவலி வேதனைகள் ஒரு விதமான ப்ரெஷர் டென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு வாரம் சொல்லலாம். ஆனால் வெற்றிங்கிறது நிச்சயமாக வரும், உங்கள் குறிக்கோள்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரம், ஆனால் ஒரு பதட்டத்தோடு நடக்கும் அவ்வளோதான். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு முதல் இரண்டு நாட்களுமே இந்த சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட்டுங்கிறது இருக்கும். 20ஆம் தேதியும் இருக்குது, 21ஆம் தேதி பாதி வரைக்குமே இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இடமாற்றம், தொழில் மாற்றம், வேறு ஒரு இடத்திற்கு சென்று அங்கே குடிபெயர்வது, அங்கே போய் நீங்கள் வந்து தங்குவது, பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குன்னு சொல்லலாம். வெற்றிக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் சிரமப்படுறது தப்பு கிடையாது. இந்த இடங்களில் விட்டு கொடுக்கறதுங்கிறது நிச்சயமாக பண்ணுவீங்க. விட்டு கொடுத்தவங்க கண்டிப்பாக கெட்டு போக மாட்டாங்க. புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். செகண்ட் தொழில்னு சொல்லலாம், அடுத்த தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய அம்சங்கள் பிறக்கிறது. பல நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இருந்தாலும் சரி சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் ஆர் முக்கியமான செலவுகள்னு சொல்லலாம். வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகள் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். இதோட செலவு மேலே செலவு வருதேன்னு பார்ப்பீங்க. கடன் கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஆனால் இது எல்லாமே அடுத்த லெவல் ஆஃப் முன்னேற்றத்திற்காக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கிறது மறந்துட வேண்டாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அமோகமான ஒரு வளர்ச்சி இந்த வாரம் உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். கும்பராசி நண்பர்களில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு தூர தேச பிரயாணம் ஒன்று உண்டு, இல்லை வேறு ஒரு இடத்திற்கு சென்று வருவதற்கான அம்சங்கள் இருக்கிறது.
சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு தோல்வி வரக்கூடிய தருவாயில் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு அந்த பயத்தை காட்டிடும். ஐயோ, இவர்கிட்ட நம்ம தோற்றுருவோமோ, நம்ம கேட்ட அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுவீங்க. ஆனால் வெற்றி வாய்ப்புகள் கூடி வரும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரயாணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது எதற்காக நடக்கிறதுங்கிறது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நடக்க போகிறது, அது நல்லபடியாகவே நடக்கட்டும். கும்பராசி நண்பர்கள், பொதுவாகவே வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. மீனராசி நண்பர்களுக்கு 22ஆம் தேதி உங்களுக்கு அந்த சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதட்ட உணர்வுகள் இருக்கும், கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு 2 நாட்கள் மட்டும் தள்ளி வச்சு அதுக்கப்புறம் முடிவுகள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கி ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகளில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கும், இது அதுலாம் கிடையாது. பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் கொடுக்கும். மெயினாக இந்த பெரியவங்க சமூகத்தில், சங்கத்தில், சொசைட்டியில் பெரிய ஆட்களாக இருக்காங்க பாருங்கள், அவங்க மூலியமாக நல்லது நடக்கலாம். உங்களுடைய மூத்த சகோதரன் சகோதரி வழி சொந்தங்கள், அவங்க மூலியமாக நல்லது நடக்கலாம். எல்லாத்துலேயுமே நல்லது நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய வகையில் நீங்கள் இருக்கீங்க. பண மதிப்பீடுகள் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ட்ரேடிங் கொஞ்சம் நல்லா போகும்னு சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லலாம். மன மகிழ்ச்சி, திருப்தி, சந்தோஷம் பெறக்கூடிய வகையில் பெண்கள் இருக்கீங்க. அபிலாஷைகள் பூர்த்தியாகவும் சொல்லலாம். 2 விஷயம் நடக்கும், சந்தோஷமும் நடக்கும், பொருளாதார ஏற்றமும் நடக்கும். ஆண்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்புகள் குவியக்கூடிய நிலைமையில் வியாபாரிகள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். எல்லா வர்க்கத்தினருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக குருவாயூர் கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும் பொழுது 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் 75% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரம்னு சொல்லலாம். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களாணி பவன், த்ரோண குண்பந்தோ ததாஸ்தோ. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.